தமிழக அரசாங்கம் கொள்ளிடத்தில் வந்து மணல் குவாரி அமைக்கிறதுக்கு ரொம்ப தீவிர முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏவான துரைக்கண்ணுகிட்ட எங்களை பாதுகாப்பாருங்கிறதுனால வச்சு அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி மூணு பிரிடு அவரை வந்து எம்எல்ஏ ஆக்கணும். தற்போது இப்போ வந்து மந்திரியாக இருந்துக்கிட்டு எங்களை ஆற்று மணலை சுரண்டி எங்கள் விவசாயி பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் குலைக்கிறதுக்கு எங்களுடைய முத மந்திரி உணவு வேளாண்மைத்துறை மந்திரியாக இருக்க துரைக்கண்ணு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அரசாங்கம் கொள்ளிடத்தில் ஆற்று மணல் அள்ளுவதே குறியாக இருக்க ஒழிஞ்சு இங்கே சுத்துப்பட்ட விவசாயிகளையோ பொதுமக்களையோ பார்க்கறது கொஞ்சம் கூட சீரெடுத்து பார்க்க விரும்பலை. இந்த கொள்ளிடத்திலேருந்து வேதாரி இன்னும் கூட்டு குடிநீர் திட்டம், அரியலூர் பெரம்பலூர் அனைத்து மாவட்டத்தும் குடிநீர் ஆதாரமாக இருக்கிற கொள்ளிடம், இந்த ஆற்று மணல் எடுத்தாக்கா எங்களுக்கு நிலத்தடி நீர் பாய்ச்சி விவசாயம் முற்றிலும் பாய்ச்சி போயிடும். இதை கண்டிச்சு கண்டிக்கிற வகையில் இன்னைக்கு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதில் விவசாய சங்கம் அனைத்து கட்சி அனைத்து ஊராட்சிகளும் கலந்துக்கிறாங்க. முக்கியமாக வந்து எங்கள் கிராமத்தை சுற்றுவட்டார கிராமத்தில் ஒரு 20 அடி 22 அடியில் பாயிண்டில் மோட்டார் தண்ணி கிடைக்கி சப்ளை பண்ணுது. இந்த தண்ணி தான் வந்து இந்த மணல் தான் வந்து தண்ணீரை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மணலையும் அள்ளிட்டா தண்ணீர்னா கீழ் நோக்கி போயிடும். அப்போ 18 அடி 20 அடி இருக்க வேண்டிய பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டுமே நாங்கள் மேற்கொண்டு 100 அடி 150 அடி எடுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாயிடும். இதனால முற்றிலுமா அந்த மண்ணை எடுத்தா எங்களுடைய நீர் ஆதாரங்கள் போறது மட்டும் இல்ல, குடிநீரும் போயிடும். மேலும் எங்க குளத்திலிருந்து பல நீர்நிலை பல இடத்துக்கு வேதாரண்ய கூட்டு குடிநீர் திட்டம், அரியலூர் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு இங்கேருந்து குளத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. இன்னமும் மேற்கு விளாங்குடி பக்கத்தில் எங்களுக்கு அருகாமையில் உள்ள ஊர்ல அத்தனை ஊர்லயுமே எங்களுக்குள்ள இங்க உள்ள மேல்நிலை நீர் தோட்ட தண்ணி குளத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்கா, எங்க ஊருக்கு அருகாமையில் இருக்க ராமநல்லூர் கிராமம் நாலு பக்கம் சுற்றப்பட்ட கொள்ளிடம் சுற்றப்பட்ட கிராமம், இங்கே மணல் எடுத்தால் அங்கே சைடில் அதாவது ராமநல்லூர் சைடில் இருக்க மணல் கம்ப்ளீட்டாக அந்த பழத்தை மூட ஆரம்பிக்கும். அந்த கிராமம் இன்னொரு அத்துப்பொட்டியாக மாறிடும். அங்கே உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் தான் வாழ்வாதாரம் அடைஞ்சு குடிசை இழந்து வீடு இழந்து வீதிக்கு வந்துட ஒரு மோசமான சூழல் ஏற்படும். என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். எங்களுக்கு வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலம் வந்து பரம்போக்கு நிலம். வருஷம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டி ஏலம் எடுத்து நாங்கள் பயிர் பண்ணுறோம். நாங்கள் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் என் வீட்டுக்காரரும் தான். அந்த நிலத்தை வச்சு தான் நாங்கள் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். 25 அடி தான் பாயிண்ட் நாங்கள் அடிச்சிருக்கோம். நல்லா தண்ணி வருது, சப்ளை இருக்குது. இப்போ நீங்கள் மணல் அள்ளினீங்கனாக்கா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் அப்புறம் ரெண்டு பேரும் சாக வேண்டியதான். வேறு வழியே இல்லைங்க எங்களுக்கு. எங்களுக்கு சொந்த நிலம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கணும்? மணல் அள்ள கூடாது, அவ்வளோதான். எங்களுக்கு அந்த மணல் அள்ளினீங்கனாக்கா எங்களுக்கு சுத்தமாக தண்ணி கிடைக்காதுங்க. எங்களுக்கு இப்போ வந்து சொந்தமாக மோட்டார் போடவும் பரம்போக்கில் போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்தை வச்சு தான் நாங்கள் காலம் தள்ளிட்டு இருக்கோம். நீங்கள் அதுக்கும் இந்த தண்ணியே வர்றதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைனாக்கா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது.